வணக்கம் தீபம் தொலைக்காட்சியின் காலை நிற பிரதான செய்திகள் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் புதிய அரசமைப்பு தமிழர்களின் நிலையை மேலும் பலவீனப்படுத்தக்கூடும் தமிழக முதல்வருக்கு அவசர கடிதம் தற்போதைய அரசாங்கமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் நீதி வழங்கும் எதிர்பார்க்க முடியாது பேராயர் மல்கம் ரஞ்சித் விசனம்

தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் உலக தமிழ் பேரவையின் சுரேன் சுரேந்திரனும் இந்த கடிதத்தை எழுதியுள்ளனர் அந்த கடிதத்தில் இலங்கையில் தமிழர்கள் மீண்டும் முக்கியமானதொரு கட்டத்தில் உள்ளனர் யுத்தம் முடிவடைந்து பன்னிரண்டு வருடங்களாகின்ற நிலையில் பொருளாதார வாய்ப்புகள் மோசமாக உள்ளன யுத்தம் தொடர்பான பொறுப்பு கூறுதலில் முன்னேற்றம் என்பது சிறிதளவும் இல்லை தமிழர்கள் தங்கள் இருப்பு தொடர்பில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் வடக்கு கிழக்கில் இராணுவ மக்களின் குடிசார் எண்ணிக்கையை மாற்றுவதை நோக்கமாக கொண்ட அரச அனுசரணையுடனான முயற்சிகள் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தங்களின் நிலத்தையும் அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் மக்கள் உள்ளனர் இலங்கையில் தற்போது உருவாக்கப்படும் புதிய அரசமைப்பு தமிழர்களின் நிலையை மேலும் பலவீனப்படுத்தும் அச்சம் காணப்படுகிறது இது மாகாண சபை முறையை இல்லாமல் செய்யும் அல்லது பலவீனப்படுத்தும் அச்சம் காணப்படுகிறது இந்தியாவின் நேரடி தலையீட்டுடன் தமிழ் மக்கள் பெற்றுக்கொண்ட ஒரே அரசமைப்பு அதிகார ஏற்பாடு மாகாண சபையாகும் இவ்வாறான மோசமான சூழ்நிலையில் நாங்கள் இந்தியாவினதும் தமிழ்நாட்டினதும் ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் தங்களின் வரலாற்று ரீதியான வாழ்விடங்களில் குறிப்பிட்ட அளவு சுயாட்சியை அபிலாசையாக கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் இலங்கையில் தாங்கள் சம பிரஜைகளாக வாழ்வதற்கும் தங்கள் தனித்துவமான அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் இந்த அதிகார அவசியம் என கருதுகின்றனர் தமிழ்நாடு மற்றும் இந்திய சிந்தனை மற்றும் கொள்கை நிலைப்பாடுகளுடன் எப்போதும் எதிரொலிக்கும் நிலைப்பாடாக இது காணப்படுகிறது இந்தியா இலங்கை மீது குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டுள்ளது மேலும் நீதி சமாதானம் கௌரவம் மற்றும் அர்த்தமுள்ள பகிர்வு ஆகியவை குறித்த தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு தீர்வை காணுமாறு தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்து வந்துள்ளது இலங்கையின் ஐக்கிய மற்றும் ஆள்புல ஒருமைப்பாட்டினை ஆதரிக்கும் கொள்கையும் தமிழர் அபிலாசைகளுக்கான அர்ப்பணிப்பையும் இந்தியா ஜெனீவா அமர்வு உட்பட பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியுள்ளது இவை பரஸ்பரம் பிரத்யோகமான தேர்வுகள் இல்லை இலங்கை தொடர்பான கொள்கையை இந்தியா வகுப்பதில் தமிழ்நாடு எப்போதும் முக்கியமானதாக காணப்படுகிறது இந்த சூழமைப்பில் தமிழக முதல்வர் கடைபிடிக்கும் பாதை மற்றும் ஜதார்த்த அணுகுமுறை எமக்கு மகத்தான ஆறுதலை தருகின்றது இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த பிரச்சினைகள் தொடர்ந்தும் கவனம் செலுத்துவது தமிழ் மக்களின் நீண்டக எதிர்கால செழிப்பு மற்றும் அமைதிக்கு மிக முக்கியமானது இது பாக்கி நீரிணை மற்றும் இந்தியாவின் இருபுறமும் உள்ள தமிழர்களின் நலன்களுடன் உள்ளாந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு தற்போதைய அரசாங்கமும் சட்டம் அதிபர் திணைக்களமும் நீதி வழங்கும் என எதிர்பார்க்க முடியாது என கொழும்பு பேராயர் கருதினால் மெழுகும் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் எதிர்கால அரசாங்கமே நீதி வழங்கும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளின் அடிப்படையில் தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பாளர் ஆணைக்குழுவினால் தொகுக்கப்பட்ட தித்தாங்க நூலை வெளியிடும் நிகழ்வில் மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பேராயர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதிபர் மற்றும் அதிபர் திணைக்களத்தின் தவறான நடத்தை காரணமாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வழங்கப்படவில்லை ஈஸ்டர் ஞாயிறு படுகொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை பாதுகாக்கும் மற்றும் பதவி உயர்வு வழங்கி தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை கேலி இந்த சம்பவம் தொடர்பாக எமக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் மேலும் தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் ரொஹான் ரத்ததவினால் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட உள்ளக விசாரணை இறுதி அறிக்கை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி சிறைச்சாலை மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சராக இருந்த லோகான் ரத் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளை துப்பாக்கி முனைகள் துஷ்பிரயோகம் செய்து தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட உலக விசாரணை இறுதி அறிக்கை இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன எகநாயக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு விசாரணைகளுக்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் உதவுவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சிவகரனிடம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் சுமார் ஐந்து மணி நேர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு கிரளா உள்ள அலுவலகத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன இந்த விசாரணை தொடர்பாக கருத்து வெளியிட்ட தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சிவகரன் விசாரணைகளின் போது தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கடந்த பத்து ஆண்டுகளில் நடத்திய போராட்டங்கள் கூட்டங்கள் தொடர்பிலும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதில் பல கேள்விகள் வரும் கற்பனை கதையாக இருந்தன மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை இவ்விதமாக விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது எமது ஜனநாயக ரீதியான செயல்பாட்டை சவாலுக்கு நீதியான ஜனநாயக சட்ட ஆட்சிக்கு உகந்தவையாக தெரியவில்லை என உணர்கிறோம் இவ்வாறான செயல்பாட்டால் கவலை அடைகிறோம் இவ்விதமாக பல சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்துவது என்பது சமூகத்தின் அடிப்படை நீதிபூர்வமான கருத்துரிமையையும் செயல்பாட்டையும் கேள்விக்குட்படுத்தி அடிப்படை வாழ்வுரிமையை வலிந்து நசுக்குவதாகவே எமக்கு புறப்படுகிறது எனவே அரசாங்கம் சிவில் மீதான அடக்குமுறை நிறுத்த வேண்டும் என்று சிறந்த பொறிமுறையை வகுத்துள்ளதாக பிராந்திய உறவுகள் அமைச்சர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் குறித்து கருத்து வெளியிட்ட போதே இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட போரில் இலங்கை மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதுவரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை ஒவ்வொரு கூட்டத்துடரின் போதும் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு மாத்திரம் இலங்கையின் நடப்பு விவகாரங்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன போருக்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இலங்கைக்கு எதிராக செயல்படும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சில காரணிகளை மாத்திரம் முன்னிலைப்படுத்திக் கொண்டு காலம் காலமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது போர்க்காலத்தில் இடம்பெற்ற தனிமனித குற்றங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சட்டத்தின் முன்னிலையில் அனைத்து தரப்பினரும் சமமாகவே மதிக்கப்படுகிறார்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரில் தெற்காசிய வளைய நாடுகள் இலங்கைக்கு சார்பாகவே செயல்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பேராயர் கருதினால் மெழுகும் ரஞ்சித் ஆண்டுகையை அழைத்துச் செல்வதற்காக வத்திக்கானில் இருந்து விசேட தூதுவர் ஒருவர் கொழும்பு வந்துள்ளார் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கானுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு தயாராகி வருகிறார் அவரை வைத்திக்கானுக்கு அழைத்துச் செல்வதற்கான சிறப்பு பிரதிநிதியாக அருட்தந்தை நெவில்ஜோ கொழுப்புக்கு வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது வத்திக்கானுக்கு செல்லும் பேராயர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலை குறித்து பாப்பரசரிடம் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் சர்வதேசத்திடம் முறையிடப் போவதாக பேராயர் ஏற்கனவே கூறியிருந்தார் அத்துடன் இந்த சர்வதேச விசாரணைக்கு வத்திக்கான் ஆதரவளிக்க முன்வந்திருப்பதாகவும் பேராயரின் பேச்சாளர் அருள் தந்தை சிறில் காமினி தகவல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பில் தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான தேசிய கொடிகள் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என்று அமைச்சர் உதய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார் இறக்குமதிகளை நம்பியதாக இலங்கை மாறியுள்ளது இலங்கையில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் முதல் ஆடைகள் மற்றும் வாகனங்கள் வரை பெரும்பாலான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன பயன்படுத்தப்படும் இலங்கை கொடிகளும் கூட இறக்குமதி செய்யப்பட்டன சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன தொடர்ந்து அனைத்தையும் இறக்குமதி செய்தால் டொலர்கள் எஞ்சி இருக்காது இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் அதிக கவனம் செலுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இலங்கை கடற்பிறப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட ஆறு இந்திய மீனவர்களையும் மார்ச் மாதம் நான்காம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு காரைநகர் கோவளம் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு படகையும் அதில் இருந்த ஆறு மீனவர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஊர்காவல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது வழக்கை விசாரித்த நீதிபதி கஜநிதி மார்ச் மாதம் நான்காம் தகுதி வரை அவர்களை விளக்கமறிகளில் வைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து மீனவர்கள் ஆறு பேரும் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்